இன்று மாலை வெளியான சிவப்பு எச்சரிக்கை. வாகனதாரிகளுக்கு வெளியான அறிவிப்பு. முடிவுக்கு வரும் கால அவகாசம். யாழ் போதனா வைத்தியசாலைக்கு செல்வோருக்கான அவசர அறிவித்தல். பயணப்பையிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட பெண் சிக்கிய பிரதான சந்தேக நபர். பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 800 மேற்பட்ட சீமந்த மூட்டைகள் சிக்கின. பட்ஜெட்டுடன் எரிபொருள் விலை அதிகரிக்குமா வெளியான அறிவிப்பு. நாடு மீண்டும் முடக்கப்படலாம், மக்கள் தயாராக இருங்கள். வியாழேந்திரனுக்கு எதிராக வெள்ளத்தில் நின்று மக்கள் போராட்டம். சீரற்ற காலநிலையால் பாதிப்பா அறிமுகப்படுத்தப்பட்ட தொலைபேசி இலக்கம். மீன்பிடி மற்றும் கப்பல் போக்குவரத்தை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று மாலை சிவப்பு எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. நாட்டை சூழவுள்ள ஆழம் மற்றும் ஆழம் குறைந்த கடல் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்கக்கடலிலும் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் மீன்பிடிக்க வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறித்த பிரதேசங்களில் தற்போது மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளவர்கள் உடனடியாக கரைக்கு வருமாறு அல்லது பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு கடற்றொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இலங்கையின் வடக்கு கடற்கரையை ஒட்டி தமிழக கடற்கரையை அடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் மணிக்கு 60-70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. நாட்டில் பயணத்தடை அமல்படுத்தப்பட்டிருந்த காலப்பகுதியில் காலாவதியான போக்குவரத்து அபராத கட்டணங்களை செலுத்துவதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் இம்மாதம் 14 நிறைவடைவதாக தபால் மாதிபர் அறிவித்துள்ளார். அதன்படி அக்டோபர் 31 தொடக்கம் போக்குவரத்து குற்றங்களுக்காக வழங்கப்படும் அபராத பற்றுச்சீட்டுகளுக்கான மேலதிக அபராத கட்டணம் எதிர்வரும் 14 வரை அறவிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 28 வரை மேலதிக அபராத கட்டணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் தபால் மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சாதாரண சிகிச்சை பெற வருவோர் சற்று தாமதமாக வருமாறு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் த. சத்யமூர்த்தி அறிவித்துள்ளார். யாழ் குடாநாட்டில் பெய்து வரும் கனமழை மற்றும் தாதியர்கள் துணை மருத்துவ சேவை உத்தியோகஸ்தர்களின் பணி புறக்கணிப்பு போராட்டம் காரணமாக யாழ் போதனா வைத்தியசாலையின் கிளினிக் பிரிவு மற்றும் சுகாதார பிரிவுகளில் செயல்பாடு மந்தகதியில் இடம்பெற்று வருவதாகவும், எனவே பொதுமக்கள் தற்போதுள்ள மழை குறைவடைந்ததன் பின்னர் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு வந்து சிகிச்சையினை பெற்றுக் கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார். கிளினிக் பகுதி மற்றும் இது இருதய சிகிச்சை கிளினிக் பகுதிகளில் வெள்ளநீர் தேங்கி நிற்பதன் காரணமாக தற்போது சிகிச்சைகள் இடம்பெறாத நிலை காணப்படுகின்றது. எனவே பொதுமக்கள் சாதாரண சிகிச்சை பெற வருவோர் மழை முடிந்த பின்னர் வருகை தந்து சிகிச்சையினை பெற்றுக் கொள்ளுமாறு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் அறிவித்துள்ளார். சபுகஸ்கந்த பகுதியிலிருந்து அண்மையில் பயணப்பையில் பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெள்ளம்பிட்டிய பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைந்திருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. சம்பவம் தொடர்பில் அண்மையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களான கணவன் மனைவியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலிருந்து குறித்த பிரதான சந்தேக நபர் தொடர்பான தகவல் தெரியவந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை பிரதான சந்தேக நபரிடமிருந்து படுகொலை செய்யப்பட்ட பெண் அணிந்திருந்த தங்க ஆபரணங்கள் கொலை செய்ய பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் உலக்கை, சடலத்தை எடுத்துச் செல்ல பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் வாகனம் என்பவற்றை மீட்டுள்ளதாக சபுகஸ்கந்த போலீசாரை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. மட்டக்களப்பில் சீமந்து விற்பனை செய்யும் வர்த்தக நிலையம் ஒன்று சீல் வைக்கப்பட்டு மூடப்பட்டது என நுகர்வோர் அதிகார சபையின் கிழக்கு மாகாண உதவி பணிப்பாளர் ஆரிஃப் அன்வர் சசாத் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடி காவல்துறை பிரிவில் சீமந்து மூட்டைகளை பதுக்கி வைத்திருந்து அதிக விலைக்கு விற்பனை செய்த சில வர்த்தக நிலையங்கள் நேற்று மாலை முற்றுகையிடப்பட்டன. இந்த நிலையில் நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகள் சுமார் 800 மேற்பட்ட சீமந்து மூட்டைகளை மீட்டதுடன் பொறிக்கப்பட்ட விலைக்கு அவற்றை விற்பனை செய்தனர். சீமந்து விற்பனை செய்த உரிமையாளர்கள் சிலருக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக நுகர்வோர் அதிகார சபையின் கிழக்கு மாகாண உதவி பணிப்பாளர் ஆரிஃப் அன்மர் சதா தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலையை அதிகரிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் நிதியமைச்சர் தீர்மானம் எடுப்பார் என எரிசக்தி அமைச்சர் உதயன் கம்மன்பில தெரிவித்துள்ளார். இன்று காலை எரிசக்தி அமைச்சில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார்.
அமைச்சர் மேலும் தெரிவித்ததாவது, அண்மைய ஆண்டுகளில் மண்ணெண்ணெய் தேவை இருமடங்காக அதிகரித்துள்ளது. இதற்கு முதல் காரணம் ஒரு லிட்டர் டீசல் ரூபாய் 111 விற்பனை செய்வதாகும். மறுபுறம் ஒரு லிட்டர் மண்ணெண்ணெய் ரூபாய் 77 விற்கிறது. இதனால் தொழிற்சாலை இயந்திர படகுகள் மட்டுமன்றி பேருந்துகளும் தற்போது மண்ணெண்ணெயில் இயங்கி வருகின்றன. நாட்டு மக்கள் சுகாதார நடைமுறைகளை முறையாக கடைபிடித்து பொறுப்புடன் நடந்து கொள்ளாவிட்டால் நாட்டை மீண்டும் முடக்க வேண்டிய நிலை உருவாகும் என்று பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விஷுட வைத்தியர் ஹேமந்த கேர தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் கூறியவை, இலங்கையில் தற்போது தினசரி கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 600 தாண்டியுள்ளது. இதனை சாதாரணமாக கருதிவிட முடியாது. இன்னும் ஒரு வாரத்துக்கு பின்னரே இதன் தாக்கம் தெரியவரும். சுகாதார நடைமுறைகளையும் வழிகாட்டல்களையும் முறையாக பின்பற்ற வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் மீண்டும் நாட்டை முடக்க நேரிடலாம். பாடசாலைகள் மூடப்படலாம். வணிக செயல்பாடுகளும் கட்டுப்பாடு விதிக்கப்படலாம் என விஷேட வைத்தியர் ஹேமந்த கிர தெரிவித்துள்ளார். ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரனுக்கு எதிராக மட்டக்களப்பு வாகரை கட்டுமுறிவு மக்கள் இன்றைய தினம் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர். 27 மில்லியன் ரூபாய் செலவில் பாலம் ஒன்று புனரமைத்து தருவதாக கூறி பாலத்தினை உடைத்து 4 கடந்தும் இதுவரைக்கும் புனரமைத்து தரவில்லை என கூறியே மக்கள் இந்த போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். எமக்கு வீதியே தடை, பிள்ளைகளின் தடைக்கு பாலத்துக்கு கல் வைத்து கங்கணம் கட்டினீர், இருந்த வீதியை இல்லாமல் செய்துள்ளீர் அமளி என்ற வாசகங்களை தாங்கிய பதாதைகளுடன் போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். பாலத்துக்காக கொண்டுவரப்பட்ட பொருட்கள் காணாமல் போயுள்ளதாகவும் இதை யார் எடுத்தார்கள் என்று தெரியவில்லை என்றும் மக்கள் போராட்டத்தின் போது கேள்வி எழுப்பியுள்ளனர். குறித்த பகுதியில் 400 குடும்பங்கள் வசிப்பதுடன் மாணவர்களின் கல்வி நடவடிக்கை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பாலத்தினை நிவர்த்தி செய்து தராத பட்சத்தில் வியாழேந்திரனுக்கு துரத்தி அடிக்கவும் தயாராக உள்ளதாக மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் எந்த பகுதியிலும் அனர்த்த நிலைமை ஏற்பட்டாலும் 117 என்ற துரித தொலைபேசி இலக்கத்துக்கு தெரிவிக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது. நிலவும் அசாதாரண நிலை காரணமாக ஏற்படக்கூடிய எந்தவொரு வானிலை அனர்த்தத்திற்கும் முகம் கொடுக்க தயாராக இருப்பதாக குறித்த நிலையம் அறிவித்துள்ளது. அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலைய பிரதிப்பணிப்பாளர் பிரதீப் கொரிப்பிலி இது தொடர்பான அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். நாட்டின் எந்த பகுதியிலும் அனர்த்த நிலைமை ஏற்பட்டால் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் 117 என்ற துரித தொலைபேசி இலக்கத்துக்கு தெரிவிக்கவும் முடியும் எனவும் இது 24 செயற்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று மாலை வெளியான சிவப்பு எச்சரிக்கை, வாகனதாரிகளுக்கு வெளியான அறிவிப்பு, முடிவுக்கு வரும் கால அவகாசம், யாழ் போதனா வைத்தியசாலைக்கு செல்வோருக்கான அவசர அறிவித்தல், பயணப்பையிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட பெண் சிக்கிய பிரதான சந்தேக நபர், பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 800 மேற்பட்ட சீமந்த மூட்டைகள் சிக்கின, பட்ஜெட்டுடன் எரிபொருள் விலை அதிகரிக்குமா வெளியான அறிவிப்பு, நாடு மீண்டும் முடக்கப்படலாம் மக்கள் தயாராக இருங்கள், வியாழேந்திரனுக்கு எதிராக வெள்ளத்தில் நின்று மக்கள் போராட்டம், சீரற்ற காலநிலையால் பாதிப்பா அறிமுகப்படுத்தப்பட்ட தொலைபேசி இலக்கம்.